வர. மாலினி, என்னை பார்க்க வந்தது யாருன்னு தெரியுமா? என் அப்பா, அம்மா, தம்பி. எங்க கூட்டத்து ஆளுங்களை நாங்க உறவு முறை வச்சுதான் கூப்பிடுவோம். அப்போ வந்தவங்க எங்க குரூப் ஆளுங்க. நாங்க ரொம்ப கட்டுப்பாடானவங்க. காட்டி கொடுக்குறவங்களை மட்டும் மன்னிக்கவே மாட்டோம். அது தாயா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, மரணம்தான் அவங்களுக்கு தண்டனை. என் புருஷன் எங்க கூட்டத்தை சேர்ந்தவன் தான். காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். காசு காசப்பட்டு எங்களை காட்டி கொடுத்துட்டான். விஷயம் தெரிஞ்சதும் என் கையால் தான் அவனுக்கு சாவு. ஐயோ, அப்போ நீங்கள் கர்ப்பமாக இருந்தீங்கன்னு தெரியாதா? தெரிஞ்சிருந்தாலும் என் முடிவில் மாற்றம் இருந்திருக்காது. நான் வெளியில் இருந்தேன்னா விரோதிகளால் ஆபத்துன்னு தான் போலீஸில் சரணடைஞ்சிட்டேன். சரி, என் ஃப்ளாஷ்பேக்கை விடு. உன் ஃப்ளாஷ்பேக்கை என்கிட்ட சொல்லத்தான் எங்கள் அப்பா, அம்மா, தம்பின்னு மூணு பேர் இங்கே வந்தது. வருண், வருண் கார்த்திகேயன், அதுதானே அவனோட முழு பேர். சில ஸ்பெஷல் சர்க்கிளில் ரொம்ப பிரபலமானவன். முதல்ல அவர் பார்ப்பார், ரெண்டாவது அரேஞ்ச் பண்ணுவார். அதுக்கு அவன் வச்சிருக்கிற பேர் உப்பு பார்க்கறது. அவன் கடைசியாக உப்பு பார்த்தது, அதாவது டீல் பண்ணது, ஒரு நர்ஸை. அது நீ. அப்புறம் பிரகாஷ், வயசு வித்தியாசம் எதுவுமே இல்லாமல் ரேப் பண்ணுவான். பெரிய லேண்டு லாடு, பரதேசி. பார்க்கறதுக்கு தான் ஹீரோ மாதிரி இருப்பான். ஆனால் அவன் ஒரு சரியான வில்லன், ஒரு வெறி பிடிச்ச மிருகம். அதுதான் அவனோட உண்மையான சுபாவம். உன்னை பற்றி உன்னை பார்த்தவொன்னே தெரிஞ்சுக்கிட்டேன். இவனுங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுமே, அதுக்கு தான் இந்த குடும்ப சந்திப்பு. நல்லா இருக்கியம்மா. உன்னை இப்படி கேட்குற அளவுக்கு எனக்கு காமெடி பண்ண தெரியாது. எனக்கு எடுத்த எம்ஆர்ஐ ஸ்கேன் படி என் வாழ்க்கை நாள் கணக்கில் தாங்கிறது தெரிஞ்சு போச்சு. என் பிள்ளைங்க கூட செய்ய அசிங்கப்பட்ட சேவைகளை நீ விருப்பத்தோடு செஞ்சிருக்க. உங்ககிட்ட இருக்கிற மனிதாபிமானம், கருணை வேற யாருக்கிட்டேயும் இல்லைம்மா. அம்மா, உன்னுடைய வாழ்க்கை அந்த ஜெயிலுக்குள்ளேயே முடிஞ்சிடக்கூடாது. நிறைய பேர் ஜெயிலிருந்து வெளியே வந்தப்போ இரும்பு மனிதர்களாக வந்திருக்காங்க. நீயும் அப்படித்தான் வருவேன். மாலினி, என் சொத்துல பாதிய உன் பேர்ல எழுதியிருக்க. சொத்து முழுக்க உனக்கு தான் எழுதணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி செஞ்சிட்டா தனக்கு ஒன்றும் கிடைக்கலையேன்னு என் பிள்ளைங்க கோபத்தில் உன்ன விரோதத்தோடு பார்ப்பாங்க. அங்க ஜெயில நேரத்தை அழுதும் வருத்தப்பட்டும் போக்கிடாத. வெளியே வந்ததும் சாதிக்கணும். பெண்களுக்கு